தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சுரேஷ். தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு முடிந்து கோடைக்கால விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பள்ளிகள் அனைத்தும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வலியுறுத்தி இருக்கிறார், தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அனைத்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய முக்கிய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரக்கூடிய பள்ளிகளுடைய நிலைமை மோசமான நிலையில் இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வந்திருக்கிறது. திடீரென்று பள்ளிகள் திறக்கின்ற பொழுது மாணவர்கள் மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறைகள், அதே போன்ற கட்டிடங்கள், நாற்காலிகள், அமரக்கூடிய பகுதிகள் என பல்வேறு பகுதிகள் மோசமான நிலையில் இருப்பதையும் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது பள்ளிகள் தரப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதே போன்று அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரிகள் அந்தந்த பள்ளி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தி அதற்கான முன் ஏற்பாடுகளை செய்யவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த நடைமுறைகளை முறையாக இவர்கள் செய்கிறார்கள் என்பதை இவர்கள் கவனிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் ஏற்கனவே பெற்றோர்கள் மத்தியில் அதிகமாக ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே வெப்பம் என்பது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்திருக்கிறது. தற்போது வெப்பம் குறைந்து கடந்த 2 வார காலமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து கனமழையின் தாக்கத்தின் காரணமாக பள்ளிகளில் எல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதையும் நாம் சில செய்திகள் எல்லாம் ஊடகங்கள் வந்ததெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது மழையினால் ஏற்பட்ட சேதங்கள் ஏற்பட்டிருந்தால் அதனையும் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தரப்பில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மழைக்காலங்களில் மாணவர்கள் செல்வதற்கான பாதைகள், அந்த வளாகங்களில் இருக்கக்கூடிய மண் பாதைகளோ அல்லது தண்ணீர் தேக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளோ இருந்தால் அதனை சரி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். ஜூன் மாதம் 6ஆம் தேதி, அதாவது தேர்தல் அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு 2ஆம் நாளே இந்த பள்ளிகள் திறக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அதற்கான ஏற்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறை, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் தீவிரமான முன்னெடுப்புகளை எடுக்கப்பட வேண்டும் என்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரப்பினுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.